நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு சிலிர்க்க வைக்கிற சம்பவம், மகாபெரியவருடைய கருணை, மகாபெரியவருடைய தீர்க்க தரிசனம், மகாபெரியவருடைய பொறுப்புணர்ச்சி, மகாபெரியவருடைய பேரருள். நான் சொன்ன இத்தனை அம்சங்களையும் ஒரு சேர பார்க்கிற ஒரு சம்பவம். பொதுவாக இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 10 நிமிஷம், இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நாம் வந்து பெரியவரை அனுபவிக்கிறோம். காஞ்சி மகாமுனிவர், காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரிய சுவாமிகள் என்று இந்த உலகத்தவர்களால் பலவாறு அழைக்கப்படுகிற ஒரு மடாதிபதியை, ஒரு சன்னியாசியை நாம் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு 10 நிமிட நேரம் அனுபவிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை 100 ஆண்டு வாழ்க்கை. இந்த 100 ஆண்டு வாழ்க்கையை நாம் நிமிடப்படுத்தினால் கோடான கோடி நிமிடம், அந்த கோடான கோடி நிமிடங்களில் ஒவ்வொரு 10 நிமிடமாக நாம் வந்து அவருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் பொழுது எது குரு பக்தி, எது இறை பக்தி, எது கருணை, எது அறிவு தெளிவு, எது ஞானம், எது நிம்மதி என்று நமக்குள்ளே இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு நாம் இது அனுபவிக்கிறதுலேயே நமக்கு விடை கிடைத்து விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சி பலருக்கு பெரிய அளவில் மன நிறைவு தருகிறது. பலருக்கு பெரியவரை பற்றி கொள்வதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. நிறைய பேர் என்னை பார்க்கும் பொழுது, சார் புதுயுகத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நானும் வந்து பெரியவரை பற்றி தெரிந்து கொண்டு வந்து நான் இப்போ ரொம்ப என்னுடைய மனசுக்குள்ளே பெரியவரை நான் குருவாக பாவித்து எனக்கு ஏதாவது சங்கடங்கள் என்று வரும்பொழுது அவரை நினைத்து நான் அந்த சங்கடங்களை கடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதை நான் கேட்கிறேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அதில் தான் இருக்கிறது. அறிவு தெளிவை ஏற்படுத்துவது, மனசுக்குள்ளே ஒளியை உருவாக்குவது, நம்பிக்கையை வளர்ப்பது, நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்களை நிறைய உருவாக்குவது, இதெல்லாம் தான் பெரியவர் தொட்டு இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுக்கெல்லாம் கர்த்தா யார் அப்படின்னா, பூரணமாக இந்த நிகழ்ச்சியில் நிரம்பி வழிபவர் வந்து பெரியவர் மட்டும்தான். அந்த வகையில் இன்றைக்கு நான் சொல்லப்போகிற ஒரு சம்பவம், அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு பொறுப்புணர்வு உள்ள, தீர்க்க தரிசனம் கொண்ட, கருணை மிகுந்த ஒரு மகத்தான சன்னியாசியாக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியான ஒரு சம்பவம். தினந்தோறும் சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை செய்வது என்பது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அன்றாடத்தில் ஒன்று, அது விதிக்கப்பட்ட ஒரு கடமை. திருச்சி ஜில்லாவில் திருச்சியை சுற்றி அவர் யாத்திரையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயம் அங்கே ஒரு கிராமத்தில் தங்கியிருக்கிறார். அன்றைக்கு வந்து பௌர்ணமி. பொதுவாக பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களை மடாதிபதிகள் வந்து பிரத்யேகமாக கொண்டாடுவார்கள். அமாவாசைக்கு வந்து ஒரு தனி சிறப்பு, அதே போல் பௌர்ணமிக்கு ஒரு தனி சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு சந்திரன் சூரியன் இரண்டு பேரும் ஒரு புள்ளியில், அதனால் அதை பித்தர்களுக்கு உரிய தினமாக, முன்னோர்களுக்கு உரிய தினமாக கருதி அதற்குண்டான முறையிலே அந்த நாளை அனுஷ்டிப்பார்கள். பௌர்ணமி வந்து அம்பாளுக்கு உரிய தினம், ரொம்ப வெளிச்சம் மிகுந்த ஒரு நாள். வெளிச்சம்னா எப்படிப்பட்ட வெளிச்சம், கண்கூசுகின்ற வெளிச்சம் அல்ல. பொதுவாக பௌர்ணமி இரவனுடைய வெளிச்சம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த ஒரு இதமான வெளிச்சம், மிதமான ஒரு வெளிச்சம். பௌர்ணமிக்கும் நம்ம மனசுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. அதனால் எப்பேற்பட்ட கலங்கின மனநிலை கூட பௌர்ணமி அன்றைக்கு ஓரளவு திடமாகவும் ஸ்திரமாகவும் தெளிவாகவும் இருக்கும். பௌர்ணமிக்கு இப்படியெல்லாம் தன்மைகள் உண்டு. பௌர்ணமி அன்றைக்கு அம்பாள் வழிபாடு செய்வது, சத்யநாராயணா பூஜை செய்வது, இதெல்லாம் வந்து பூஜா பலன்களை மிக அதிகரித்து நமக்கு அந்த பயனை வெகுவாக பெற்றுத்தரும். அதனால் நல்ல மனநலம் வேண்டுபவர்கள், குடும்பத்தில் அமைதி வேண்டும் என்று கருதுபவர்கள், ஒரு நல்ல செல்வ நிலை அப்படியே நீடிக்கணும் என்று நினைக்கின்றவர்கள்,
நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று கருதுகின்றவர்களெல்லாம் தொடர்ச்சியாக பௌர்ணமி பூஜை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். இந்த பூஜை மற்ற பூஜையெல்லாம் பகல்ல என்று சொன்னால், இந்த பூஜை மட்டும் இரவில். ஏன்னா இதில் வந்து இறுதியாக கற்பூர ஆரத்தி அப்படிங்கிறது வந்து சந்திரனுக்கே காட்டணும், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். ஏன்னா கண் முன்னால் பிரத்யட்சமாக தெரிகிறான். ஆகையினால எப்படி சன்னதியில் நாம் விக்கிரகத்துக்கு காட்டுகிறோமோ அது போல் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி அந்த நேரத்தில் சந்திரனை பார்த்து கை குவித்து வணங்கி பிரார்த்தனைகள் செய்து கொள்வது என்பது பௌர்ணமி பூஜையினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். பெரியவரும் அந்த மாதிரி சந்திரதய தரிசனம் செய்ய புறப்படுகிறார். நாமெல்லாம் எப்படின்னாக்கா கற்பூர ஆரத்தி காமிச்சுட்டு அண்ணாந்து பார்த்துட்டு முடிஞ்சு போச்சுன்னு வந்துடுவோம். ஆனால் பெரியவர் 15 நிமிடங்களுக்கு மேல் சந்திரனை பார்த்தபடியே அப்படியே நின்று கொண்டே இருக்கிறார், நின்று அப்படியே தியானிக்கிறார். அது வந்து அது அவருடைய ஈடுபாட்டை காட்டுகிறது. நாம் எவ்வளோ தூரத்துக்கு லயிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அந்த காலகதி காட்டுகிறது. சுற்றி ஒரு 100 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மடத்து ஊழியர் ஒருவரை அழைத்து, அதோ அங்கே பார், ஒரு நிழல் மட்டும் தெரிகிறது, அது யார் என்று பார் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் பூஜை செய்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு திரைச்சீலை, அந்த திரைச்சீலைக்கு பின்னாலே ஒருவர் நின்று கொண்டிருப்பது கருப்பு நிழல் உருவாக தெரிகிறது. 15 நிமிஷ காலம் இங்கே பூஜை செய்துட்டு அவர் வந்து இதை அப்படி கையை காட்டி இதை சொல்கிறார். சொன்ன உடனே போனால் அங்கே ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார். உன்னை வந்து பெரியவர் கூப்பிடுகிறார் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதர் திரு திரு திருன்னு விழிக்கிறார். பார்ப்பதற்கு வந்து பூஜைக்கு வந்தவரை போல இல்லை, ஒரு திருட்டு மொழி என்று சொல்லுவார்கள் அல்லவா, அது நன்றாக முகத்தில் எழுதி ஒட்டி இருக்கிறது. உடனே பெரியவர் பார்த்துட்டு, ரொம்ப பசியோடு இவர் இருப்பது போல் தெரிகிறது, அதனால் இவரை நம் மடப்பள்ளிக்கு அழைத்து கொண்டு போய் இலை போட்டு இவருக்கு நன்றாக சாப்பிட வைத்து முதல்ல இவரை அனுப்புங்கள், இப்போ சும்மா அனுப்ப வேண்டாம், பிரசாதம் கொடுத்து இவரை அனுப்புங்கள், போப்பா போய் சாப்பிடு என்று சொல்லுகிறார். எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம், யார் இவர், இவர் இங்கே எதற்கு வந்தார், இவர் வந்து நிற்பது பெரியவருக்கு எப்படி தெரிந்தது? சரி தெரிந்தது, அவர்கிட்ட யாரப்பா நீ, என்ன பண்ணுற, உன் பேர் என்ன என்று எதுவுமே கேட்காமல், போ சாப்பிடு பிரசாதம் கொடு போ அப்படின்னு சொல்கிறாரே, அவரும் எதுவும் பேசாமல் நம்ம கூட வருகிறாரே, சரி பெரியவர் சொன்னால் பெருமாள் சொன்னது சரியாக தான் இருக்கும் என்று சொல்லி அவ்வாறே அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவரை சாப்பிட வைத்து, அன்றைக்கி எப்பொழுதுமே பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் ரொம்ப ஒரு நல்ல சாத்வீகமான, அதாவது பாலில் செய்த விஷயங்கள், பால் பாயசம் இருக்குது, வெண்பொங்கல், வடை, இப்படி பிரசாத விஷயங்களே ரொம்ப மனம் மிகுந்த உணவு சாப்பிட்டுட்டு கையிலையும் அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து பெரியவர் சொன்னார் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு பூஜை செய்த இடத்துல வந்து நிறைய வெள்ளியில் செய்யப்பட்ட பொருட்கள், வெள்ளித்தட்டு, வெள்ளி வட்டில், வெள்ளி கிண்ணம், இப்படி வெள்ளியில் செய்யப்பட்ட, அதில் தங்கத்திலேயும் சில விஷயங்கள் இருக்குது, தங்க கரண்டி, இதெல்லாம் வந்து மடம் வந்து பணம் போட்டு வாங்கலை, பக்தர்கள் அன்பின் மிகுதியில் மடத்திற்கு காணிக்கையாக தந்தவைகள் எல்லாமும் இதில் உண்டு. மடம் வந்து எப்பொழுதுமே வந்து தங்கம் வெள்ளி இவைகள் வந்து பூஜைக்கு ரொம்ப உகந்தது, ரொம்ப ஸ்லாகியமானது அப்படிங்கிற காரணத்தினால இவைகளை அவர்கள் பஞ்சபாத்திரம் அடுத்தது இவைகளெல்லாம் மடத்தில் பயன்படுத்துவதுண்டு. இவைகளை எல்லாம் பார்த்து எடுத்து வைத்து கொள்ளுகிறார்கள். பூஜை தான் முடிஞ்சாச்சே, அதற்கு பிறகு ஒரு 2 நாட்கள் கழித்து ஒரு அதிசயம். அது என்ன, இந்த பூஜைக்கும் அந்த 2 நாட்கள் கழித்து என்ன நடந்தது, பெரியவர் அந்த சுட்டிக்காட்டின அந்த மனிதன் யார், இதுக்கெல்லாம் விடை இப்போ அதில் தான் இருக்குது. நாளை விவரமாக அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதுவரையில் காத்திருக்கேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.